வணக்கம் மாணவர்களே, சிம்பாங்லி தேசிய வகை தமிழ் பள்ளி தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பாடத்தில் மீண்டும் சந்திக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் யூடியூப் வழியாக பாடங்களை பயின்று கொண்டிருக்கின்றோம். பாடத்திற்கு போவதற்கு முன்பு நம்மளுடைய யூடியூப் சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்களோ செய்து கொள்ளுங்கள். நம்ம போடுற பாடங்கள் உங்களை உடனடியாக வந்து சேர்வதற்கு இது உதவியாக அமையும். சரி, வாங்க இன்றைய பாடத்திற்கு போகலாம். இன்றைய பாடம் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறனறிவு, நிலை 4 புத்தகத்திலிருந்து, அழகு 4.0 பல்லூடகம் அதாவது மல்டிமீடியா, கற்றல் பேறு 4.2 மாணவர்கள் சுயமாக காணொளியை உருவாக்குவர். ஸோ இந்த தலைப்பில் Part 1 அதாவது பாகம் 1 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து 3 பாகங்களாக உங்களுக்கு வீடியோக்களாக வந்து சேரும். அல்ல, இன்றைய பாகம் 1 என்னன்னு பார்ப்போம். வாங்க. மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, பணி 1, மூலிகை தாவரங்களை கொண்டு ஒரு காணொளியை தயாரிக்க வேண்டும். இக்காணொளியில் மூலிகை தாவரங்களின் படம், பெயர், எழுத்து வடிவத்திலும் காணொளியிலும் இருக்க வேண்டும். பின்னணி இசை, காணொளி இஃபெக்ட் ஆகியவை இருக்க வேண்டும். அதாவது மாணவர்களோட வேலை என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா, மாணவர்கள் சுயமாக ஒரு காணொளியை உருவாக்கணும், அதாவது வீடியோவை உருவாக்கணும். ஓகே, இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலை 3 புத்தகத்தில் நீங்கள் வீடியோக்கள் உருவாக்கியிருப்பீங்க. அதே மாதிரி தான், ஆனால் இதில் வந்து நீங்கள் சில அதிகமான வேலைகளை செய்வீங்க. அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் போல், அதாவது படங்கள், பெயர்களை வந்து எழுத்து வடிவத்துலேயும், அடுத்து பின்னணி இசை, இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம 3 பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரே பிரிவாக போட்டால் நம்மளோட வீடியோ வந்து மிக நீளமாயிரும். அதனால் ஆசிரியர் வந்து 3 பிரிவாக போட போகிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படி, அதாவது முதல் நிலை, நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, இணையத்தில் மூலிகை தாவரங்களின் படங்களையும் அதன் பெயர்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு தேவையான படங்களை இணையத்தில் போயிட்டு, இன்டர்நெட்டில் போயிட்டு, நம்ம வீடியோவுக்கு தேவையான மூலிகை தாவரங்களின் படங்களை நீங்கள் சேகரித்து வைத்துக்கொள்ளணும். அதாவது நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது முதல் ஸ்டெப். ஓகே, அடுத்து என்ன செய்ய, படி 2. ஓகே, இன்றைக்கி நம்ம ஆடாசிட்டி மென்பொருளை பயன்படுத்தி குரல் பதிவும், அதாவது குரல் ஒளிப்பதிவும், அடுத்து அந்த குரல் ஒளிப்பதிவுக்கான பின்னணி இசையும் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஆடாசிட்டியை வந்து இதற்கு முன்பு வந்து கட் சாங் பண்ணுறதுக்கும் ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தியிருப்போம், ரெக்கார்ட் பண்ணினதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஆடாசிட்டியை. ஓகே, ஆடாசிட்டி திறக்கும் வழிமுறை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆசையை சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் மீண்டும் நினைவுறுத்துறேன். நிரல்கள், அடுத்து ஒலி மற்றும் படக்காட்சி, அதில் பார்த்தீங்கன்னா ஆடாசிட்டி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடாசிட்டி பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இந்த ஆடாசிட்டி பேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இந்த சிவப்பு பட்டன், அதாவது இது வந்து ரெக்கார்ட் பட்டன், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பட்டன், அதாவது ஒளிப்பதிவு பட்டன், இந்த ஒளிப்பதிவு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி மூலிகை தாவரங்களின் பெயர்களை வாசித்து பதிவு செய்தல், அதாவது உங்களோட குரல் பதிவு நீங்கள் செய்வீங்க. நீங்கள் உங்களோட வாய்ஸை வந்து இப்போ நீங்கள் என்னென்ன தாவரங்கள் இணையத்துலேருந்து பதிவிறக்கம் செய்து வச்சுருக்கீங்களோ அந்த தாவரங்களின் பெயர்களை நீங்கள் வாசித்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், உங்களோட ஆடாசிட்டியில் ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, அடுத்து ரெக்கார்ட் பண்ண பிறகு அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட, அதாவது பின்னணி இசை போட போகிறீங்க. நம்ம சும்மா வாசித்து ரெக்கார்ட் பண்ணோம்னா பிளெயினாக இருக்கும், கேட்க அந்த வீடியோ வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆடாசிட்டிலே போய்ட்டு ட்ராக் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் நியூன்னு இருக்கும், அதாவது புது ட்ராக் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ண புது
ட்ராக் ஒன்று கீழேயே வந்துடும். அதாவது புது பேஜ், அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒளிப்பதிவு, நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண அந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு காட்டும். அதுக்கு கீழேயே வந்து ஒரு புது ட்ராக் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எங்கே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. இப்போ ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மியூசிக் போகிறேன், மியூசிக்கில் தான் என்னோடய பேக்ரவுண்ட் மியூசிக்கை நான் வச்சுருக்கேன். ஸோ அதை போயிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும், அதை காப்பி பேஸ்ட் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மியூசிக் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் அதை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து புது ட்ராக்ல நீங்கள் மூவ் பண்ண வேண்டியதான். நகர்த்தி கொண்டுட்டு வந்து புது ட்ராக்ல வைக்கணும். புது ட்ராக்ல வைத்த உடனே உங்களுக்கு வந்து இப்போ ஆசிரியர் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி மேலே வந்து உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டும் கீழே வந்து உங்களோட பின்னணி இசை, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரே பேஜில், ஒரே ஆடாசிட்டி பேஜில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கேன், மூலிகை தாவரங்களின் பெயர்களை வாசித்து பதிவு செய்து, இது வந்து ஏற்கனவே நீங்கள் செய்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து பின்னணி இசை இணைக்கும், அதாவது கீழே இருக்கிறது வந்து பின்னணி இசை. இப்போ எப்படி பின்னணி இசை இதில் இணைச்சோம் அப்படிங்கிறதான் டீச்சர் காட்டினேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரே ஃபோல்டராக சேவ் பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்து வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரே மியூசிக் ஃபைலாக நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல், அடுத்து எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் போயிட்டு எக்ஸ்போர்ட் எஸ் MP3, அதாவது நம்ம MP3 ஃபைலாக தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் தேர்வு செய்வீங்க. தேர்வு செய்த பிறகு எஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக என்ன செய்வீங்களோ அதே தான், உங்கள் ஃபைல் நேம் அடுத்து சேவ் தட்டிட்டிங்கன்னா உங்களோட மியூசிக், உங்களோட பிளேஸ் நீங்கள் எங்கே வந்து சேவ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களோட அந்த மியூசிக் ஃபைல் வந்து சேஃப் ஆயிரும். இப்போ டீச்சர் வந்து மியூசிக்கில் சேவ் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோடய புது ஃபைல் வந்து இங்கே சேஃப் ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னணி இசையையும் இசையையும் வாசித்து பதிவு செய்த குரலையும் ஒரே கோப்பாக சேமிக்கும். அதாவது தனித்தனியாக நம்ம சேமித்தோம்னா நம்ம வீடியோ செய்யும் போது அவங்க ப்ராப்ளம் ஆயிரும், நம்மளால் சேமி வீடியோவில் வந்து அந்த இசையை எடுத்து போட முடியாமல் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ரெண்டையும் வந்து ஆடாசிட்டியில் எடிட் பண்ணி, அதாவது வாய்ஸ் ரெக்கார்டையும் பின்னணி இசை பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரே ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து முதல் படிக்க முதல் வேலை, நம்மளோட வீடியோ உருவாகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை குரல் பதிவும் பின்னணி இசையும். அடுத்த வாரம் நம்ம அந்த படங்களை, நீங்கள் இணையத்துலேருந்து பதிவிறக்கம் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த படங்களை எப்படி எடிட் பண்ண போகிறோம், இன்னும் வேறு வேறு மாதிரி எப்படி கலர் மாற்றுறது, அதுக்கு நம்ம வேறு ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துவோம். ஸோ அது வந்து பாகம் இரண்டாக நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன், பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆசிரியர் நம்புகிறேன். நம்ம அடுத்த வாரம் பாகம் இரண்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.